அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்துக்கறி வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் நல்லா இந்த மாதிரி கொத்தி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி உள்ள வடிகட்டிலே போட்டு நம்ம அலசி எடுக்கணும். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம எண்ணெய் குழம்பு தாளிப்போமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் இருந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் அந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மட்டன் கொத்துக்கறி தொக்கு வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும்னா அவசியம் இல்லை, நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறதுனால அதுலேயும் நல்லா வெந்து கரைஞ்சி வந்துடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிடுவோம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டிருக்கேன். பேஸ்ட் எப்பவுமே வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஈக்குவலாக போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தாலும் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் அதே மாதிரி 1/2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் தான் நான் போட்டிருக்கேன், அதனால 1 ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மட்டன் கொத்துக்கறி கொத்தி வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெருவட்டாவே கொத்தி வாங்கிக்கணும். ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப குழஞ்சி போய் குழக்குழன்னு ஆயிரும். அதனால கொஞ்சம் பெருவட்டாக கொத்தி கொடுங்கன்னா கொத்தி தருவாங்க கடையில். அப்படி அவங்க கொத்தி தரலன்னா நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டியாக அருகாமனையில் கூட அறுத்துக்கலாம். சண்டேஸ்லாம் போனால் கண்டிப்பாக கொத்தி தர மாட்டாங்க, இடப்பட்ட நாளில் போனீங்கன்னா கொத்தி தருவாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், 1/2 டம்ளர். ஏன்னா தக்காளி வெங்காயம் உப்பு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே நமக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். மூடி போட்டு மூடி ஒரு 5-6 விசில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளோட மட்டன் கொத்துக்கறி தொக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் இது சோறு கூட சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாருங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது, நம்ம ஊற்றுனதே கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும், அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. நான் சப்பாத்திக்கும் தோசைக்கும் வச்சுக்கிற போகிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாகவே வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கும் ஒயிட் ரைஸ் மேலே இந்த கிரேவி போட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு மிச்சம் இருந்த கொத்தமல்லி தழை ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட மட்டன் கொத்துக்கறி தொக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.